ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் விக்கிபீடியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மாற்று சீசன் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேயும் இடி மின்னல்லாம் உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்ற பார்த்திங்கன்னா இடி மின்னல் எப்படி தோன்றுறதுதான் பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேருக்கு ஒரு பொய்யான கருத்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடி மின்னல் எப்படி தோன்றுறதுன்னா ரெண்டு மேகங்கள் மோதும் போதும் இல்லை மேகங்களும் மலைகளும் மோதும் போதும் தான் இடி மின்னல் ஸோ அது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான கருத்து சோ அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான கருத்து இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நம்ம போகிற போஸ்ட் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம மழை எப்படி பெய்யுன்றதை பார்ப்போம் மழை பொதுவாக எப்படி பெய்யும்னு கேட்டிங்கன்னா இந்த மேகங்கள் வந்து கண்டன்சேஷன் ஆகும்போது தான் பெய்யும் ஸோ அதுதான் வந்து மழைக்கு காரணம் ஸோ இந்த மேகம்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் அதாவது இந்த சூரியன்லேருந்து வர ஹீட்னால நம்ம பூமியில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வேப்பர் ஆகி அது வந்து மேகங்கள ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் அது ஆகி தான் மழையா பெய்யுன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ தான் வந்து நம்மளுடைய இடிக்கான கான்செப்ட் ஆரம்பிக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வேப்பர் ஆகும்போது ஹச் டுஓ வந்து வாட்டர் வேப்பராக மாறி மேகங்களுக்கு போகும் ஸோ அங்கே மேகங்களுக்கு போகும்போது ஆகும் பார்த்தீங்கன்னா ஹச் டுஓ வந்து டிசோசியேட் ஆகும் அதாவது ஹச் பிளஸ் ஐஆன்ஸ் ஆகும் ஓஹச் மைனஸ் அயான்ஸ் ஆகும் தனித்தனியாக பிரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி பிரியும் போது அந்த மேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹச் பிளஸ் ஐஆன்ஸ் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு பொதுவாகவே தெரியும் ஹைட்ரஜன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஆட்டம்னு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல அட்மாஸ்பியரில் மேலே இருக்கும் ஸோ அதேமாரி தான் இந்த அச்சு பிளஸ் ஆன்சர் இந்த மேலத்தில் பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கும் ஸோ இந்த பிளஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு போன பிறகு இந்த கீழே வந்து மைனஸ் வந்து தனியாக இருக்கும் ஸோ இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ்ஸை ஆன்சர் மைனஸை ஆன்சர் சேர விடாமல் தடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரியுமே ஆக்ட் ஆகும் அதாவது மேலே பிளஸ் கீழே மைனஸ் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் ஸோ தான் இது வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இந்த நேரத்தில் கண்டென்சேஷன் உருவாகும் அது எப்படி உருவாகும் கேட்டீங்கன்னா அதிகளவிலான வாட்டர் வேப்பர் வந்து அங்கே போய் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது மைனஸ் ஏன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் கூடிக்கிட்டே இருக்கிறனால இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட போய் நியூட்ரலைஸ் ஆகணும்னு நினைக்கும் அதாவது ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ஷன் நம்ம படிச்சிருப்போம் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் ஆகும் ஸோ அது அட்ராக்ட் ஆகும்போது ரெண்டுமே டிஃப்யூஸ் ஆகி நியூட்ரல் ஆயிரும் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் இந்த லைட்னிங்லேயும் நடக்கும் ஸோ லைட்னிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அது பெரிய அளவில் நடக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஸோ இந்தமாதிரி எலக்ட்ரான்ஸ்லாம் போய் சேர சேர்ந்து 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 இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டென்சேஷன் ஆகும்போது இந்த மழை பெய்ய தொடங்கும் ஸோ அந்த மழை பெய்ய தொடங்கும் போது இந்த பொட்டன்ஷியல் பேரியர்லாம் உடஞ்சி மழையாக பெய்யும் ஸோ அந்த மாதிரி பெய்யும்போது இந்த எலக்ட்ரான்ஸும் மேலே இருக்க பாசிட்டிவாக அதாவது ப்ரோட்டான்ஸும் ஒன்று சேர பார்க்கும் ஸோ இந்த எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் ஒன்று சேரலாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் நடக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் இந்த லைட்னிங்கில் பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கிளவுட் லைட்னிங் இன்னொன்று கிளவுட் டு கிளவுட் லைட்னிங் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங் இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் லைட்னிங் இருக்குது ஃபர்ஸ்ட் இன்ட்ரா க்ளவுட் லைட்னிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கிளவுடுக்குள்ளே நடக்குது அதாவது இந்த பொட்டான்சியல் பேரியரோட பாரு இந்த ப்ளஸ் ஆயான்ஸோ மைனஸ் ஆயான்ஸோ ரெண்டுமே ஒன்று சேரும்போது நடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவுடுக்குள்ளேயே நடக்கும் ஸோ இது கிரவுண்டுக்குலாம் வராது அந்த கிளவுடுக்கோ மேகத்துக்குள்ளே நடக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா கிளவுட் லைட்னிங் ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் டு க்ளவுட் லைட்னிங் ஸோ இங்க இருக்க ப்ளஸ்ஸும் இன்னொரு மேகத்தில் இருக்கக்கூடிய மைனஸும் அதாவது வேற ஒரு மேகத்தில் இருக்கக்கூடிய மைனஸும் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகிறதா வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் டு க்ளவுட் லைட்னிங் மூணாவது தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் டு க்ரௌண்ட் லைட்னிங் இந்த மூணு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா நடக்கக்கூடிய லைட்னிங் பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் டு க்ளவுட் லைட்னிங் தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் நிகழும் ஸோ இது நிகழும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் அமௌண்ட் ஆஃப் சவுண்டும் கேட்கும் ஏன்னா வந்து அது கிரவுண்டு பக்கத்துல தான் வந்து நடக்கிறதுனால ஸோ அது நம்மளுக்கு வந்து சவுண்டா அதிகமாவே கேட்கும் இது எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா மேகத்துல இருக்கும் போது பிளஸ் ஏன்ஸ் பிளஸ் ஏன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் ஏன்ஸ் எல்லாம் அதிகமாகும் போது அந்த கிரவுண்டை பார்த்து ஈர்க்க ஆரம்பிக்கும் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஏன்ஸ் அதிகமா இருக்கும் நார்மலா பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல மெட்டல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும்னே நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஏன்ஸ் அதிகமா கொண்டது ஸோ இந்த பாசிட்டிவ் ஏன்ஸ் அந்த நெகட்டிவ் ஏன்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும்

ஸோ இப்போ நான் பிளெக் பாயிண்ட் அதை சொருகினோன்னே ஒரு பக்கம் வந்து மைனஸ் ஆயிடுச்சு ஒரு பக்கம் வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு மாறும் இது ஏசி வோல்டேஜ்னால மாறி மாறி வரனால கடைசியாக எப்படியும் ஒரு பக்கம் மைனஸும் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு இருக்க போகுது ஸோ வந்து இப்போ நான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃப்யூஸ் பண்ணோம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இது காத்தோட காற்றா ஐன்ஐஸ் ஆகி போயிடும் ஸோ அதனால் நான் இன்னும் உங்களுக்கு உடனடியாக கட்டுவேன் ஸோ அப்போ என்ன நடக்கணும் மட்டும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எமிட் ஆயிருக்கு அதாவது இந்த ப்ளஸ் ஐயன்ஸும் மைனஸ் ஐயன்ஸும் சேருது ஸோ சேரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் உருவாயிருக்கும் ஸோ அந்த லைட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும் ஸோ இது கேமரா பக்கத்தில் வச்சிருந்தாலும் அவங்க சவுண்ட் அவ்வளோ கேட்டிருக்காது நான் மைக் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்பவே கம்மியாக கேட்டிருக்கு காரணம் என்னென்னா இது வந்து ஒரு பழைய கண்டன்ஸ்னால ஸோ இதில் சவுண்டு கம்மியாக கேட்டிருக்கு ஏன்னா இதில் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்கு ஸோ இதே ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங்கும் நடக்கும் ஸோ அந்த லைட்னிங்கில் ப்ளஸ் ஒன் மைனஸ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் ஆகி ஒரு இடத்துல வந்து சேரும் சேரும் போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து வெளியிடும் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய லைட் தான் நம்மளுக்கு வந்து லைட்னிங் அதாவது மின்னலா தெரியுது ஸோ அந்த இடி எப்படி உருவாகுது அந்த இடத்துல சவுண்ட் எப்படி உருவாகுது இப்போ நம்ம வச்சிருக்க கூட தெரியும் நம்மளுக்கு லைட்டா சவுண்டு கேட்டிருக்கேன் சவுண்ட் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தி ஏர் தானே இருக்கு இது வந்து சேரும்போது பாத்தீங்கன்னா சுத்தி ஏர் தான் இருந்துச்சு ஸோ சுத்தி ஏர் இருக்கும் போது நம்ம கஷ்ட பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைட் உருவாச்சு ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நடந்த இடத்த சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும்

அதோட ஸ்பீடு தான் சோ ஸ்பீடே நான் ஒரு வாட்டி திரும்ப சொல்லுவேன் ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பெர் செகண்ட் அதாவது முப்பது கோடி மீட்டர் பெர் செகண்ட் சொல்லுவாங்க இதை நம்ம கிலோமீட்டரை மாத்தணும்னா மூணு லட்சம் கிலோ மீட்டர் பெர் செகண்ட் மூணு லட்சம் கிலோ மீட்டர் கடந்த ஒருத்தர் இருக்காரு அடிக்கிறீங்கன்னா ஒரு செகண்ட் தான் அவருக்கு வந்து அந்த லைட் போய் சேரும் இதுதான் வந்து இதுக்கான விளக்கம் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் சவுண்டோட ஸ்பீடு என்னன்னு கேட்டீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீ மீட்டர் பெர் செகண்ட் தான் அந்த சவுண்டோட ஸ்பீடு அதாவது முன்னூத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட கால் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா ஸோ நீங்கள் போகிற சவுண்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு போய் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆகும் ஸோ இதை நீங்கள் எப்போ உணரலாம்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலைகள் இல்லாட்டி வந்து எம்டி ஸ்பேஸ் உள்ள ரூம் இதெல்லாம் நீங்கள் உணர முடியும் அதாவது நீங்கள் பேசும்போது அந்த எதிரொலிக்கிறது ஸோ அந்த டிஸ்டன்ஸ் போய் எதிரொலிக்கும் சின்ன ரூமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் கேட்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசி ஒவ்வொரு இடத்துல அப்சில் எது தேர்த்து வரனால ஸோ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் தான் கேட்கும் வந்து இதுக்கும் நிறைய தாண்டி வந்து இந்த சவுண்ட் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து லேட்டா கேட்கும் லைட்னிங்கை காட்டலாம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் லைட்னிங் நம்மளால் ஆர்டிபிஷியலா லைட்னிங்கை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா உருவாக்க முடியும் அதான் வந்து டெஸ்லா காயில்னு சொல்லுவாங்க டெஸ்லா காயில் டெஸ்லா அதாவது நிக்கோலா டெஸ்லான்றவர் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருந்தா அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா காயில் சொல்லுவாங்க எப்படி நம்ம வீட்லயே சேரன்றத நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவா போடுவோம் ஸோ அதையும் மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல மேல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இட்ஸ் விக்கிபீடியா